இப்படி ஒரு ஜெயிலை நம்ம லைஃப்பில் பார்த்துருக்கவே மாட்டோம், கேள்விப்பட்டிருக்கவும் மாட்டோம். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கைதிகளை பாதுகாக்க போலீஸோ இல்லை மதில் சுவரோ வாளோ இல்லாது எப்போ வேணால் நீங்கள் தப்பிச்சு போனால் தப்பிச்சு போகலாம். ஆனால் என்னென்னா இது பாலைவனத்துக்கு நடுவில் இருக்குது, 10,000 மைல் இருக்குது பாலைவனம். ஸோ இதை தாண்டி போகும்போது பாம்பு பல்லி இதெல்லாம் விஷமானது, ப்ளஸ் தண்ணியும் கிடைக்காது. ஸோ உங்களால் தப்பிச்சே போக முடியும். இங்கே வேலையே பார்த்தீங்கன்னா குழி தோன்றது தான், எதுக்கு தோன்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. பட் அப்படி தோணும்போது ஒரு பொருள் கிடச்சிருந்தா அங்கே இன்சார்ஜர் ஒரே ஒருத்தர் மட்டும் இருப்பார், அவர்கிட்ட அதை காமிச்சோம் அப்படின்னா அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் லீவ் தருவாங்க. இப்போ தான் முடியும்னே தெரியாமல் தோண்டிகிட்ருப்பாங்க. இப்போ தான் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பாவங்க செய்யாத கூட்டுறதுக்காக தண்டனை அனுபவிச்சிருக்காரு. ஒரு ஃபுட்பாலர் வந்து அனாதை இல்லத்துக்கு அவரோட ஷூவை கொடுத்துருப்பாரு, அதை திருடிட்டு போகிற பையன் போலீஸ்கிட்ட மாட்டக்கூடாதுன்னு மாயிலேருந்து வீசுவான், அது நம்ம ஹீரோவோட கழுத்தில் வந்து விழுந்துடும். அவனை தேடிட்டு வந்த போலீஸ் இவன் தான் அந்த பையனை நினச்சி கூப்பிட்டு போய் ஜெயிலில் வச்சிடறாங்க. இதுக்கெல்லாம் இவங்க தாத்தா வாங்கின சாப்பிட் தான் காப்பிடணும். இதான் இவங்க தாத்தா, இவர் பழைய காலத்தில் ஒரு வீடு எழுதிக்கு போகிறாரு, அங்கே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த சூனிக்காரி கேள்வி, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் நான் சொல்கிற மாதிரி என்னை மலை மேலே தூக்கிட்டு போய் ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லி அவங்க ஹெல்ப் பண்ணதுக்கப்புறம் அவன் அந்த சத்தியத்தை நிறைவேற்றாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஸோ அந்த சூனியக்காரி வந்து சாபம் கொடுத்துட்றான், இப்போ இருந்து உங்களுக்கு கெட்ட அதிர்ஷ்டம் வந்து உங்களை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லி, அதனால தான் உங்கள் லைஃப்பில் இப்படி நடக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பணம் சேர்த்திக்கிட்டு ஊருக்கு வரலான்னு பார்த்தா அப்போ வந்து இந்த பணத்தை எல்லாம் ராபரி பண்ணுவாங்கள்ல கௌபாயாட்ட, அவங்க வந்து அதை பிடுங்கிட்டு போயிடுறாங்க. சரி நம்ம ஷூ பண்ணி பொழச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ காட்டுறாங்க. இந்த வேஸ்ட்டில் இருந்தெல்லாம் ஷூ ரெடி பண்ணுவாங்கள்ல அதை ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு, 10-12 வருஷம் ஆகியும் அது சக்ஸஸே ஆக மாட்டேங்குது. அந்த சாபத்துக்குனால தான் இப்போ நம்ம ஹீரோவும் தேவையில்லாமல் ஜெயிலுக்கு போகிறாரு. போகிற இடத்துல பார்த்திங்கன்னா அவரை டார்ச்சர் பண்ணுறானுங்க, அங்கே அந்த ஷூவை மேலேருந்து வீசினால அந்த பையனை மீட் பண்ணுறாரு. அவன் உண்மையை சொல்லிடுறான், என்னால் தான் நீ ஜெயிலில் இருக்கேன்னு. ஃபஸ்ட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டாலும் அப்புறம் ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க. அப்போ அங்கே இருக்க இன்சார்ஜர் எதுக்காக இந்த புளியை தோன்றோம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. இவங்க தாத்தாக்கிட்ட கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தி இது பண்ணியிருப்பார்ல, பணத்தை எல்லாம் பிடுங்கிட்டு போயிருப்பார்ல, அவள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஷனுக்குள்ளே வர மாதிரி காட்டுறாங்க. இது ஃபஸ்ட்டு நடந்தது. ஸ்டேஷனுக்குள்ளே வந்து அங்கே இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசுகிறா, அந்த இன்ஸ்பெக்டர் மயக்கிற மாதிரி பேசுகிறா. அவனும் ரொம்ப சந்தோஷப்படுறான், ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இன்றைக்கி வந்துட்டா அப்படின்னு. பார்த்தா கன் எடுத்து சுட்டு கொன்றுறா, சுட்டு கொன்றது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து கொள்ளைக்காரியாக மாறிட்டா. உண்மையிலே பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு டீச்சர், இந்த பாலைவனத்தில் இருக்க வில்லேஜுக்கு இவங்க டீச்சராக வந்திருப்பாங்க. இவங்க ரொம்ப 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 அழகாக இருக்கனால அங்கே இருக்க பணக்காரங்க போலீஸ்காரங்க எல்லாம் இவங்களை அடையணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருப்பாங்க. பட் இவங்க அங்கே வெங்காய்க்க வந்தவனை பார்த்து லவ் பண்ண தொடங்கியிருப்பாங்க, இது அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ அந்த பணக்காரன் அந்த ஸ்கூலில் தீ வச்சு எரிச்சு விட்டுறான். சரி இதை போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ண போனான். போலீஸ்காரனும் தப்பாக நடந்துக்கு பார்க்குறான், எனக்கு நீ ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு. அது முடியாதுன்னு சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. அந்த இவங்க லவ் பண்ணிட்டு இருந்தாங்களே அவனை ஓவராக டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு அவன் அங்கேருந்து போகலான்னு பார்த்தா அவனையும் சுட்டு கொண்டுறாங்க. இதெல்லாம் வெறுத்து போய் நம்ம டீச்சர் கேங்ஸ்டராக மாறிடுறாங்க. அதனால தான் அந்த போலீஸையும் கொலை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ராபரி பண்ண தொடங்கிட்டாங்க. அவங்க ராபரி பண்ண பணத்தை எல்லாமே இந்த பாலைவனத்தில் தான் புதைச்சி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இப்போ இவங்கெல்லாம் தோடிட்டுருக்காங்க. அந்த ராபரி பண்ணாங்கள அவங்களோட பரம்பரையில் வந்தவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு இப்போ இருக்க கவர்மெண்ட்டுக்கிட்ட டைப் பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பரம்பரை வந்து ஒரு கம்பெனியாட்ட ஆரம்பித்து அந்த கம்பெனியும் கவர்மெண்ட்டும் சேர்ந்து கைதிகளை வச்சு இதெல்லாம் தோண்டி இருக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு புல்லட் கிடைக்கிது, அதை கொண்டு போய் கொடுத்து ஒரு நாள் லீவ் கேட்கலான்னு பார்த்தா அதை அங்கே இருக்கிற சீனியர் அடித்து பிடுங்கி அவன் வாங்கி எடுத்த மாதிரி கொடுத்து அன்றைக்கி லீவ் வாங்கிக்கிறான். அப்போது அந்த கௌபையோட பரம்பரையில் இருப்பாங்கள்ல அவங்களும் வந்திருப்பாங்க இந்த ஏரியாவுக்கு, அவங்களும் இதில் ஒரு இன்சார்ஜர் தான். அவங்க ப்ரைவேட் கம்பெனி அப்புறம் இந்த கவர்மெண்ட் ரெண்டும் சேர்ந்து தான் இதை தோண்டிகிட்ருக்காங்க. சரி இது எவ்வளோ தோண்டினாலும் கிடைக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குட்டி பையன் இருக்கான்ல அந்த ஷூவை திட்டுனால அவன் ஒரு நாள் கோபத்தில் இன்சார்ஜரை அடிச்சுட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறான். பாவம் அவனுக்கு தெரியாது இங்கேருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு. அப்போ அந்த லேடி சொல்கிறான் அவன் எப்படியும் 3 நாளில் செத்துருவான், ஸோ அவனை தேடாதீங்க விட்டுருங்கன்னு. நம்ம ஹீரோக்கு தூக்கமே வரல, அவனை எப்படியாவது காப்பாற்றணும்னு பார்க்குறான். அப்போ அங்கே கேஸ் கொண்டு வரவங்க வண்டியை திருடி போகலான்னு கொஞ்சம் தூரம் போனால் அங்கே தான் ஃபுல்லாக குளியாச்சே, அதுவும் கூடி பார்க்காம ஹீரோ ஓட்டிகிட்டு போய் குளிக்கல விட்டுறான். அவனை ஹீரோ தேடிட்டு போனது வேஸ்ட் ஆகலை. கொஞ்சம் தூரம் போய் பார்த்தா ஒரு படகு கடையில் அவன் படுத்து கிடக்கிறான் தண்ணி இல்லாமல். அப்போ அவங்க தாத்தா சொன்ன ஞாபகம் வந்துச்சு, இந்த மாதிரி பாலைவனத்தில் மாட்டிட்டா அங்கே ஒரு ஹைட்டான மலை ஏதாவது இருக்கும் அது மேலே போங்க, அங்கே போனீங்கன்னா தண்ணி சாப்பிட்றதுக்கு வெங்காயம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் சின்ன வயசில். ஒரு வேளை இது அந்த மலையாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி போகும்போது அந்த சின்ன பையனுக்கு சுத்தமாக முடியல, காலில் அடிபட்டுருக்கு. அவனை முதுகில் தூக்கிட்டு மேலே போகிறாரு. அவங்க தாத்தா சொன்னது உண்மை தான், மேலே போய் பார்த்தா அங்கே தண்ணியும் இருக்குது வெங்காயமும் இருக்குது. இந்த இடத்துல வெங்காயம் மட்டும்தான் விளையும், ஸோ வெங்காயமும் கிடைக்குது. சாக போகிற நேரத்தில் அது கிடச்சி உங்கள் உயிர் வாழ்ந்தனால நம்ம ஹீரோக்கு சந்தோஷத்தில் ஒரு பாட்டும் பாடிட்டுருக்காரு.
அந்த பாட்டை கேட்டோன்னே போன ஜென்மத்தில் இந்த சூனிக்காரியாக இருந்த கிழவி தான் அந்த பையனாக இந்த ஜென்மத்தில் வந்திருக்காங்க. போன பிறவியில் அவர் சொன்ன வாக்கு நிறைவேற்றிட்டார்ல, மலை மேலே தூக்கிட்டு போயிட்டார், பாட்டு பாடிட்டார். ஸோ இவங்க சாபம் வந்து விமோச்சனம் அடைஞ்சிருச்சு. இங்கே ஃபேமிலி ஷூ பிஸ்னஸ் பண்ணாங்களே சக்ஸஸ் ஆகிடுச்சு, அந்த ஃபைனல் ஸ்டேஜில் இருந்தது ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இந்த சூனிக்காரக்கெல்லாம் வந்து சொல்கிறான் எங்கே இருக்குன்னு தெரியும் எனக்கு, அந்த பெட்டி நைட்டு போயிருக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஹீரோவும் அந்த பையனும் நைட்டு வந்து அந்த இடத்த தோண்டி எடுக்கிறாங்க. அப்படி தோண்டி எடுக்கும்போது அந்த ஃபேமிலி அங்கே வந்துடுது, கோபாயோட ஃபேமிலி. பார்த்தா இந்த பாம்பு பள்ளியெல்லாம் பார்த்து இது விஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோவையும் அந்த பையனையும் விட்டுட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க காலையில் வரலான்னு. இப்போ தான் ஹீரோவோட பேரண்ட்ஸ்கிட்ட கேஷ் இருக்குல்ல, ஸோ பெயில் எடுக்கலான்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்க்குறாங்க. வந்து பார்த்தா அந்த புதையில் இந்த ஹீரோவோட ஃபேமிலியோட நேம் போட்டிருக்கு. ஸோ இந்த புதையிலே நம்ம ஹீரோ ஃபேமிலியோட தான், அவர் இத்தனை நாள் சம்பாதிச்சது தான் இந்த புதையில். அவங்க நேம் போட்டிருந்ததுனால கவர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா அதை புதையில் அவங்களுக்கே கொடுத்துட்றாங்க. இந்த சாப விமோச்சனம் அடைஞ்சதுனால இத்தனை நாள் இங்கே வரையாத மழை இப்போ மழையும் வந்துடுச்சு அந்த பாலைவனத்தில். இந்த மாதிரி சொல்கிறான் இவனால் தான் நம்மளுக்கு இந்த புதையல் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் இவங்க வந்து இந்த புதையலை இவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம், இவன் ஃபேமிலியும் இங்கே தங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் அந்த ஃபேமிலியும் ஒட்டுக்காக தங்கிக்கிறாங்க. இன்னொரு படத்தில் பார்ப்போம். தேங்க்யூ.